ஜெராக்ஸ். இந்த வார்த்தையை கேள்விப்படாதவர்கள் இக்காலத்தில் இருப்பது அபூர்வம். புகைப்பட நகல், ஃபோட்டோ காப்பி என்ற அர்த்தத்தில் தான் இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனால் உண்மையில் ஜெராக்ஸ் என்பது புகைப்பட நகல், ஃபோட்டோ காப்பி மிஷின் தயாரிக்கும் கம்பெனியின் பெயர் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? எனவே இம்முறை ஜெராக்ஸ், சாரி, புகைப்பட நகல் எடுக்க சொல்லும் போது ஜெராக்ஸ் என்று கூறாமல் ஃபோட்டோ காப்பி என்றே கூறுங்கள். கான்வென்ட் என்பது கன்னியாஸ்திரிகள் வசிக்கும் இடம். பல ஆங்கில பள்ளி பெயர்கள் கான்வென்ட் என்று பெயரிடப்பட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். கான்வென்ட் என்ற சொல்லுக்கு கன்னியாஸ்திரிகள் வசிக்கும் இடம் என்பது பொருளாகும். பெரும்பாலான ஆங்கில கல்விக்கூடங்கள் அவர்களால் அவர்கள் வசிக்கும் இடங்களிலேயே நடத்தப்பட்டதால் அப்பெயர் வழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் சாதாரண பிரஜைகளால் நடத்தப்படும் ஆங்கில பள்ளிக்கு அப்பெயரிட்டு தங்கள் ஆங்கில அறிவை பறைசாற்றிக் கொள்பவர்களை பற்றி என்ன சொல்ல?